Papu, Kana, listen here. This is Ruby Teresa. Expand x plus 4 the whole cube. Nadi kanna x plus 4 the whole cube. Cubic identity. Nada kanna cubic identity. What is the identity? You have to compare here. A plus B the whole cube equal to A cube plus 3 A squared B plus 3 A B squared plus B cube. A cube plus 3 A squared B plus 3 A B squared plus B cube. முதல் எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். ஹவு டு ரீட் த ஐடென்டிட்டி, அண்டர்ஸ்டாண்ட். என்னோட டெரிவேஷன் தனியா நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இருந்தாலும் இப்ப நல்லா கவனிங்க, எப்படி எழுதும் போது எப்படி வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்க எழுதுறேன் நல்லா கவனிங்க. ஏ பிளஸ் பி த ஹோல் கியூ. இப்ப என்ன பண்ணுங்க, ஏ கியூப் நடிகனு ஏ கியூப். அடுத்து என்ன எழுதுங்க, ஏ ஸ்கொயர்ட். அடுத்தது என்ன எழுதலானா, ஏ தட் இஸ் ஏ டு த பவர் ஆஃப் 1. அடுத்தது ஏ டு த பவர் ஆஃப் 0. டிசெண்டிங் ஆர்டர், இந்த பவர்ஸ் எப்படி இருக்கு, டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்குது. ஏ கியூப், ஏ ஸ்கொயர்ட், ஏ டு த பவர் ஆஃப் 1 தட் இஸ் ஏ. A to the power of 0. A to the power of 0 is nothing but 1. Anything to the power 0, 1. அடுத்தது B to the power of 0. Ascending orderல எழுதும். புரியுதா? இந்த powers எதுல எழுதணும்? Ascending orderல எழுதணும். Ascending என்னது? Smaller to bigger. அடுத்தது என்ன வரணும்? B to the power of 1. That is B. அடுத்தது என்னது? B squared. அடுத்தது B cube. இதுல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் A எழுதுறோம். Aவோட பவர்ஸ் எதுல இருந்துச்சு? டிசெண்டிங், bigger to smaller. வேற கலர்ல எழுதுறது பாருங்க, bigger to smaller. 3 2 1 0. Bயோட பவர்ஸ் எப்படி இருந்துச்சு? அசெண்டிங், smaller to bigger. 0 1 2 3. இதுல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா? ஒண்ணும் இல்ல. அடுத்தது என்ன பண்ணுங்க, இங்க நல்லா கவனிக்கணும். 3 3, அவ்வளவுதான். ஏன்னா இங்க 3 3 வந்துருச்சுன்னு ஞாபகம் வச்சுட்டு சும்மா இங்க 3 3. இது வந்து என்னது? பிளஸ். அதனால இங்க பிளஸ் இங்கேயும் பிளஸ், அவ்வளவுதான். வந்துருச்சு ஐடென்டிட்டி. எங்க மிஸ் இங்க ஒரு மாதிரி இருக்கு, இங்க ஒரு மாதிரி இருக்குது? ஒன்னும் இல்ல அடிக்கணும். நம்ம என்ன சொன்னோம், ஏ டு த பவர் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1, பி டு த பவர் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1. அப்ப இது என்னவா மாறிடும்? ஏ கியூப் இன்டு 1. ஏ கியூப் இன்டு 1 என்னது? ஏ கியூப். புரியுதுங்களா? எனிதிங் இன்டு 1 என்னது? சேம். புரியுதுங்களா? ஏ கியூப் இன்டு 1. என்ன? ஏ கியூப் இன்டு 1 என்னது? ஏ கியூப். பி கியூப் இன்டு 1 என்னது? பி கியூப். இப்ப இது ஏ கியூப். அடுத்து என்ன வரும்? பிளஸ் 3 ஏ ஸ்கொயர்ட் பி பிளஸ் 3 ஏ பி ஸ்கொயர்ட் பிளஸ் பி கியூப். ஏன்னா ஏ டு த பவர் ஆஃப் 0 என்ன? 1 இன்டு பி கியூப் பி கியூப். இதுதான் நீ கண்ட ஐடென்டிட்டி. இது ஆக்சுவலா தரவா இருக்கணும். திரும்ப திரும்ப நீங்க வந்து இது பண்ணீங்கனாலே வந்துடும். தெரியலனாலும் ஆன் த ஸ்பாட் இப்படி உங்களால கொண்டு வர முடியும். புரிஞ்சுதுங்களா? புரியுதா புரியலையா? ரைட்டா? இப்ப இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. எக்ஸ் பிளஸ் 4 த ஹோல் கியூப். ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? எக்ஸ். பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 4. ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ், பி இருக்கிற இடத்துல 4. அதனால நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு. சோ எக்ஸ் பிளஸ் 4 த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப். ஏ இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ். அதனால இங்க என்ன பண்ணணும்? எக்ஸ் கியூப் பிளஸ் 3 இன்டு ஏ ஸ்கொயர்டு. அப்ப என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர்டு. என்னடி கண்ணு? எக்ஸ் ஸ்கொயர்டு. பி இடத்துல என்ன பண்ணணும்? 4 பிளஸ் 3 இன்டு ஏ இருக்கிடத்துல என்ன பண்ணும்? எக்ஸ். பி இருக்கிடத்துல என்ன பண்ணும்? 4. தட் இஸ் 4 ஸ்கொயர்ட்.
புரியுதுங்களா? 4 ஸ்கொயர் வேணும்னா இப்படி பிராக்கெட் போட்டுக்கோங்க, ரைட்டா? 4 ஸ்கொயர் என்ன போட்டுக்கலாம், பிராக்கெட் போட்டுக்கலாம். அடுத்து என்னது, பிளஸ் பி கியூப், பி என்ன 4, அதனால 4 கியூப். இந்த இடத்துல இது எப்படி எழுதணும், எக்ஸ் கியூப் பிளஸ் 3 4s ஆர் 12, மல்டிபிளிகேஷன் 3 இன்டூ ஏ ஸ்கொயர் இன்டூ பி, இது இப்ப 3 4s ஆர் 12, 12 x ஸ்கொயர் பிளஸ், ரைட்டுங்களா? புரியுதா புரியலையா? இது அந்த பிராக்கெட் போட்டுக்கோங்க, அப்பதான் நல்லது, ரைட்டா? ஏன்னா இந்த வேரியபிளுக்கு முன்னாடி நம்பர் இப்படி எழுதிக்கலாம், வேரியபிளுக்கு அப்புறம் வர நம்பரை என்ன பண்ணிக்கணும், பிராக்கெட் போட்டுக்கணும். அதனால தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 3x into 4 squared. 4 squared என்ன என்னடா கண்ணா, 4 into 4. 4 4s are 16. அடுத்தது 4 cube. 4 cube னா என்னது, வெரி குட், 4 into 4 into 4. 4 4s are 16. 16 into 4. 6 4s are 24. Remainder 2. 1 4 is 4. 4 plus 2, 6. 64. That is equal to x cube plus 12x squared plus 3 into 16. புரியுதுங்களா? 3 into 16. 3 6 are 18. Remainder 1. 3 1 is 3. 3 plus 1, 4. 48x plus 64. சரி அடிக்கணும், இதுதான்டா கண்ண ஆன்சர். This is the answer. Do you follow? இது என்ன மிஸ், சேம் திங், இதே தாண்டி கண்ணு இங்க எப்படி எழுதி இருக்கணும், புரியுதுங்களா? ஒண்ணும் கிடையாது, பாருங்க இந்த ஐடென்டிட்டி இது எப்படி மாத்துறதுன்றது இங்க காட்டுறேன். இங்க பாருங்க, இந்த ஐடென்டிட்டி இப்ப எழுதிக்கிறீங்களா, ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப் பிளஸ் 3, இங்க கியூப் வந்திருக்கா அதனால ஏ ஸ்கொயர்ட், இங்க 2 ஏ ஸ்கொயர்ட், அப்ப இங்க என்ன வரும் பி, அடுத்தது பிளஸ் 3 ஏ ஸ்கொயர்டா ஏ, அடுத்த என்ன வரும் பி ஸ்கொயர், அடுத்த என்னது பி கியூப், இப்படியே எழுதிக்கலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. இதுவும் ஈஸியா தானே இருந்துச்சு ஃப்ரேம் பண்றதுக்கு, திஸ் இஸ் ஈஸி ஃபார் யூ, இஸ்ன்ட் இட்? நெக்ஸ்ட் ஏ கியூப் பிளஸ் பி கியூப், ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் 3 ஏ ஸ்கொயர்ட் பி பிளஸ் 3AB square. So, A cube plus B cube plus, இது ரெண்டுலயும் என்ன காமனா இருக்குன்னு பாருங்க, 3 இருக்கா, 3 A squared A, அப்ப என்ன காமனா எடுத்துக்கலாம், A காமனா வெளியில எடுத்துக்கலாம். அடுத்து இங்க என்ன இருக்கு, B B squared, அப்ப என்ன காமனா வெளியில எடுத்துக்கலாம், B. இப்ப இந்த 3A squared B ல 3 வெளியில வந்துருச்சு, ஏ ஸ்கொயர்டுனா ஏ இன்டூ ஏன்னு அர்த்தம், அப்ப ஒரு ஏ வெளியில வந்துருச்சா, உள்ளுக்குள்ள என்ன வரும் ஒரு ஏ, இந்த பி வெளியில வந்துருச்சு, அடுத்தது பிளஸ், இந்த பிளஸ் அப்படியே வரும், இந்த 3 வெளியில வந்துருச்சு, ஏ வெளியில வந்துருச்சு, பி ஸ்கொயர்ட்ல ஒரு பி வெளியில வந்துருச்சு, அப்ப இங்க என்ன வரும் ஒரு பி வந்துருச்சு, அடிக்கணும் இந்த ஐடென்டிட்டி. சோ இதுவும் இதுவும் ஒரே ஐடென்டிட்டி தான், புரியுதுங்களா? இட் இஸ் இன் டிஃபரண்ட் ஃபார்மேஷன், அவ்வளவுதான். போத் ஆர் சேம். Either you can do the problem like this or this. Ippa problem seiyalama, ennadu, in the place of A, what do you have? A irukkathula enna ponnu? X. So, X cube plus B irukkathula enna ponnu? 4. 4 cube plus 3 into A irukkathula enna ponnu? X. B irukkathula enna ponnu? 4. இந்த இடத்துல பிராக்கெட் போடணுன்ற அவசியம் எழுதிக்கணும், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்டேன். ஏன்னா அவன் கேட்டா, மிஸ் இங்கேயும் பிராக்கெட் போடலாமா, தாராளமா போடலாம், இங்க என்ன பண்ணலாம், இங்கேயும் தாராளமா பிராக்கெட் போடலாம், ஒன்னும் தப்பு கிடையாது, ரைட்டுங்களா? அதனாலதான் போட்டுக்காங்க இன்டு ஏ பிளஸ் பி, என்னது எக்ஸ் பிளஸ் 4. அப்ப இங்க என்ன வரும், எக்ஸ் கியூப் பிளஸ் 4 கியூப், 4 இன்டு 4 இன்டு 4, 64. 3 4s are 12. எப்பவுமே ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் தான் எழுதணும். 12 into x, 12x. புரியுதுங்களா? x 12 னு எழுதாதீங்க. 12x. அடுத்தது into x plus 4.
equal to x cube plus 64 plus 12x into x. Excuse me. 12x into x. அப்ப இந்த 12 அப்படியே வச்சுக்கலாம். x into x என்னடா கண்ணா? வெரி குட். யார் சொன்னது? x squared. ஏன்னா நம்ம படிச்சிருக்கிறோம் a to the power of m into a to the power of n equal to a to the power of m plus n. மல்டிபிளிகேஷன்ல சேம் பேஸா இருந்துச்சு அப்படின்னா பவர்ஸ் என்ன பண்ணும்? ஆட் பண்ணும். அப்ப x into x equal to x to the power of 1 plus 1, that is x squared. வேற ஒண்ணு கிடையாது. புரியுதுங்களா? இதெல்லாம் ரஃப் கால் அண்டிக்குன்னு. அடுத்தது இப்ப இது இதுவும் மல்டிப்ளை பண்ணிட்டோமா? அடுத்தது என்ன? 12x into 4. அப்ப 12 into 4, 2 4s plus 4. கண்ணா இங்க பிளஸ் இருக்கா? முதல்ல இந்த பிளஸ் போட்டுக்கோ. 2 4s are 8. 1 4 is 4. இன்டூ எக்ஸ் தெரியலன்னா இப்ப தனியா போட்டுக்கோ. 12x into 4. சரியா அடிக்கண்ண? ஈக்குவல் டு x அப்படி வச்சுக்கிறோம். 12 into 4, 48, 48x. இப்படி ரஃப்லியும் செய்யலாம். சரியாடா கண்ணா? இது என்னது? x plus 4 the whole cube. அவ்வளவுதான்டா கண்ணா. புரியுதா? ஆன்சர் என்னன்னு தெரியுதா? எப்பவுமே ஆன்சர் ஒன்னா பாக்ஸ் போடணும், இல்லாட்டி அண்டர்லைன் பண்ணும். சரிங்களா? இப்ப மிஸ் இது வேற மாதிரி இருக்குது, இது வேற மாதிரி இருக்குதுன்னு பாப்பு கேக்குறான். கண்ணு ரெண்டும் ஒண்ணு தாண்டி கண்ணு. புரியுதுங்களா? இதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி வேணா எழுதிக்கணும். எழுது x cube-ஆ அடுத்து என்ன வரணும்? x squared வரணும். சோ 12x squared plus 48x ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறீங்க அவ்வளவுதான். பிளஸ் 64. இப்ப பாருங்க ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா? இப்ப ஓகேவா? அப்படி இருந்தாதான் உங்களுக்கு திருப்தியா இருக்கு. Do you follow every one of you? So it is not wrong. If you are writing like this, it is not wrong. But you are rearranging and writing. If you want to write in this form, you can write it. இது மாதிரி எழுதணும்னாலும் நீங்க இதுல எழுதலாம். சரியாடி கண்ணு, புரிஞ்சுதாடா கண்ணா? ரைட். அதனால இந்த ஐடென்டிட்டியை நல்லா திரும்ப திரும்ப சொல்லுங்க அடி கண்ணு. ஒவ்வொரு தடவையும் ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப் பிளஸ் 3 ஏ ஸ்கொயர் பி பிளஸ் 3 ஏ பி ஸ்கொயர் பிளஸ் பி கியூப். எங்க அந்த இன்டர்னேஷன் இருக்கணும்? இது ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் 3ஏபி இன்டூ ஏ பிளஸ் பி. இது ஒரே டம். புரியுதுங்களா? ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் 3ஏபி இன்டூ ஏ பிளஸ் பி. புரிஞ்சுதா அடிக்கண்ணு? ஓகே வாடா கண்ணா?